கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனிய நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்லப்பட்டு போகிறேன். இதுவரைக்கும் என்னென்ன காரியத்திலெல்லாம் உங்களுக்கு வேதனையும் பாதகத்தையும் நீங்கள் அனுபவித்தீர்களோ அது நொடி பொழுதிலே சாதகமாக மாறப்போகிறது. சில நிமிடத்திலேயே கர்த்தர் மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறப்போகிறது. லூக்கா 5:1-5 நீங்கள் வாசிக்கும் பொழுது அது கெனசரத்து கடற்கரை. வேதனையோடு ஒரு மனிதன் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான், சீமோன் பேதர். ஆனால் இயேசு பாதகமாக இருக்கிற அவனுடைய சூழ்நிலையில் வலையெல்லாம் கிழிந்து போய்விட்டது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறான், ஆழத்தில் தள்ளி வலையை போடு. அவன் சொல்கிறான், இரே ராமுழுதும் வலை போட்டேன், ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு எல்லாமே பாதகமாக தான் அமையுது. இயற்கை பாதகமாக இருக்குது, கால சீதோசனை பாதகமாக இருக்குது, நான் நினச்ச காரியம் எதுவும் நடக்கலை. ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன் என்று சொன்ன பொழுது சாதகமான ஒரு காரியம் நடந்தது. 2 படகுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழிந்து போகும்படிக்கு திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் பாதகமான சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அது சாதகமான சூழ்நிலையாக மாறப்போகிறது. நீங்கள் ஏன் எனக்கு இந்த பாதகம்னு நினைக்கலாம், ஆனால் அதிலோடு தான் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. அதை மூட சொல்லி, அதை காலி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வேதனை வேதனையோடு கூட ஒரு சின்ன சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோம் அதையும். ஆனால் அந்த பாதகமான சூழ்நிலை சில மாதத்துக்குள்ளாக ஒரு பெரிய ஷாப் அடித்தார், ஒரு ஷாப், அதோடு சேர்த்து சர்வீஸ் ஸ்டேஷன். இன்றைக்கி கத்தர் அவரை ஆசீர்வதிச்சிட்டார். பாதகமான சூழ்நிலை ஆனால் கத்தை சாதகமாய் மாற்றுகிற தேவன். நீங்கள் ஆதியாகமம் 22:2 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து, ஆதியாகமம் 26:6 நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள். அதில் 20 நீங்கள் வாசிக்கும் பொழுது தெய்வ மனிதனாகிய அவனை குரோதமாக எழும்புகிறார்கள், ஈசாக்கை வேதனைப்படுத்துகிறார்கள், கிணறையெல்லாம் மூடி போடுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள், துரத்துகிறார்கள். எப்படி இருக்கும், எதுவுமே சாதகம் இல்லை, எல்லாம் பாதகமாக இருக்குது. ஆனால் கர்த்தரை கொஞ்சம் தள்ளி போய் ஒரு துறவை தோண்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. அதற்கு பெயர் சுட்டப்பட்டது ரகபோத். ஆதியாகமம் 26:22 வாசிக்கும்போது கர்த்தர் தேசத்தில் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி, பாதகமான சூழ்நிலை சாதகமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து விட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக்குவாதம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேதனை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறாரு, இதுவரைக்கும் நீங்கள் வேதனையில் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் வாக்குவாதத்தில் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் எதை செய்தாலும் அது நஷ்டத்தில் இருந்திருக்கலாம், எல்லாம் பாதகமான சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அத்தனையோ சாதகமாய் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் இயற்கையை மாற்றப்போகிறார், உங்களுக்கு சாதகமாய் மனிதர்களை மாற்றப்போகிறார், உங்களுக்கு சாதகமாய் எல்லாம் மாறப்போகிறது. இதை செய்கிறது சர்வ வல்லமையில தேவன். ஆதியாகம 17:1 யோபு 42:2 அவர் செய்ய நினைத்த காரியம் இதுதான். பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறும். ஜபிக்கலாமா, எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி. தகப்பனு, இந்த பரலோகமன்னா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் என் வாழ்க்கையில் இது
இதுவரைக்கும் தோல்விகள் தான், இதுவரைக்கும் பாதகமான சூழ்நிலைகள் தான், என் தேவனே சாதகமாய் மாற்றி தாரும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இவர்களுக்கு இயற்கை சாதகமாய் மாறட்டும், மனிதர்கள் சாதகமாய் மாறட்டும், சூழ்நிலைகள் சாதகமாய் மாறட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். பாதகமான சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.